வணக்கங்க. நாம் இன்றைக்கி ரவை வச்சு அருமையான கேக் செய்ய போகிறோம். ரவை வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 200 கிராம் ரவை வறுக்க தேவையில்லைங்க. சர்க்கரை வந்து தேவைப்பட கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. இப்போ அந்த 200 கிராம் ரவை எடுத்துக்கோம் இல்லையா, அப்போ அதே அளவுக்கு இது வந்து வாசனை இல்லாத எண்ணெய், சரியா? கோல்டு வினர் எடுத்துருக்கேன் நான். தேவைப்பட்டால் இதில் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் தயிர் 1 கப், பால் 1 கப், சில ரவை பொடிச்சுக்கலாம். இது வறுக்காத ரவை. இதை பொடிச்சுட்டு இது கூட சர்க்கரையை சேர்த்து பொடிக்கலாம். ரவை பொடிச்சிட்டோம், இப்போ வந்து சர்க்கரையை சேர்த்து பொடிக்கலாம். இந்த 1 கப் ரவைக்கு நம்ம தலை தட்டி சர்க்கரை எடுத்துருக்கோம், இதையும் சேர்த்து பொடிச்சிக்கலாம். எடுத்துருக்க தயிரை நல்லா அடிச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் இருக்கணும். தயிர் நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யலாம், இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். கோல்டு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுலேயே வந்து பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்துட்டோம். இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரவை சர்க்கரை, அதை சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டி இருக்கூடாது, ஏன்னா நம்ம சர்க்கரை பொறுக்கிறனால இதை நல்லா கரைஞ்சி வரும். இது எப்படி இருக்கணும்னா, ரொம்ப கட்டி இல்லாமல் அதே நேரம் ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கணும். சரியான பதத்தில் கலந்துக்குங்க, அளவு கரெக்டாக இருக்கணும். ஓகே, நல்லா கலந்துட்டோம். மீதி இருக்கதையும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம 200 கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா, நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்துட்டோம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம். அப்போ நெய் வாசனை, இது வந்து நம்ம கேக் வந்து வாசனையாக இருக்குங்க. நெய் வாசனையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்கணும்னா, இது வரைக்கும் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கலை, இப்போ சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்க்கணும், சரிங்களா? வெனிலா எசன்ஸ் 1 முடி போதுங்க. 1 முடி போதும். ஏன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, போதும். இப்போ என்ன செய்யலாம், அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா. ஓகேவா, நம்ம வந்து சோடா மாவும் சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்து அதே அளவு சோடா மாவு, ஆப்போ சோடா, கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. எசன்ஸு, ஆப்பத்தோட, பேக்கிங் சோடா கடைசியில் சேர்த்துருக்கோம். ஓகேவா, இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கடை அடுப்பில் வைக்கலாங்க. கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்குங்க. மேலே ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. நான்
நான் இன்றைக்கி இதில் தான் செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே செஞ்சுருக்கதே மாதிரி சூப்பராக வந்துருக்குங்க. இதேமாரி செய்யலாம், அடுப்பை ஃப்ரீ கட் பண்ணலாம். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் ரவை ஊறணும் இல்லையா? போதுங்க, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஓகே, நம்ம கேக் மாவு இப்போ ரெடியாக இருக்குங்க. இது எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுணுங்க. எடுத்துடலாம், கரண்ட் எடுத்துடலாம். அப்புறம் மூடி போட்டு அப்படி வச்சிடலாம். அப்போ வந்து அந்த மாவு கொஞ்சம் பொங்கி வருங்க, பார்க்கலாங்க. அடுத்து அப்படின் கழிச்சு எப்படி இருக்கு பார்க்கலாம். இதில் தான் நம்ம வந்து கேக்கை வந்து ஊற்றி வைக்க போகிறோங்க. அப்போது ஃபஸ்ட்டு நேரத்தையெல்லாம் நெய் சேர்த்துக்கலாம். அதில் நெய் தடவி ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இருந்தால் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தடவி வைக்க போகிறேங்க. எல்லா பக்கமும் நெய் தடவிக்கலாம். இப்போ நெய் தடவிட்டோம். இதில் கொஞ்சமாக மைதா மாவோ கோதுமை மாவோ தூவிக்கலாம். எல்லா பக்கம் படணும், எல்லா பக்கமும் தட்டி எடுத்துருங்க. இப்போ அடுப்பை ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம், ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த கேக்கு மாவு, அதை இதை சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 30-லேருந்து 40 நிமிஷம் ஆகுங்க வேறதுக்கு. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், ஃபுல்லாக வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் வச்சு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுங்க. கேக் வந்து பாத்திரத்தில் ஓரமெல்லாம் வெந்துருச்சுங்க. நடுவில் கொஞ்சம் வேகாமல் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் போட்டுங்க பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கேக்கோட வாசனை சூப்பராக இருக்குங்க. ஒரு சின்ன டிப்ஸுங்க, கேக் எப்படி வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா, கேக் வந்து பாத்திரத்தோடு ஒட்டாதுங்க, சுற்றி கேப் புழுங்க, ஆறட்டும். கேக் ஆறிச்சுங்க, பாத்திரத்தை போட்டு அப்படியே கவுத்தலாம். மெதுவத்திருப்புங்க, அப்படியே தட்டி விடுங்க. லேசாக தட்டினா போதுங்க. பாருங்கள், சூப்பர். நம்ம கேக் அப்படியே ஒட்டாமல் வந்திருக்குங்க. ஒரு துளி கூட ஒட்டலை, சூப்பராக இருக்குது. அப்படி திருப்பலாம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, எவ்வளோ சாஃப்டாக இருப்பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நம்ம கேக்கு அருமையான வாசனையோடு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இந்த ஸ்பாஞ்சியான ரவா கேக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி.